ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். ஃபார்முலா 4 கார் ரேஸ் நம்ம சென்னையில் நடக்க போகுது, அதுவும் நாளைக்கு வந்து நடக்க போகுது. அதை பற்றின ஷெட்யூல் அண்ட் அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அப்படிங்கிறத வெளியிட்டிருக்காங்க. இந்த ஃபார்முலா 1 கார் ரேஸ் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கும் நாளான்னைக்கும் August 31, September 1 இந்த ரெண்டு தேதிகளில் ரெண்டு நாள் வந்து நடைபெற போகுது. இந்த ஃபார்முலா 4 கார் ரேஸிங் சென்னையில் நடக்கிறது தான் தெற்கு ஆசியாவிலேயே இரவு ஃபார்முலா 4 ஸ்ப்ரீட் பந்தயத்தை நடத்தக்கூடியது. ஃபஸ்ட்டு நகரமாக நம்மளுடைய சென்னை தான் வந்து திகழப்போகுது, ஏன்னா நைட்டில் நடக்கக்கூடியது. தெற்கு ஆசியாவிலே இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சென்னை வந்து நடத்துகிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பந்தயம் நடத்தக்கூடிய அந்த சர்க்கியூட் வந்து ஒரு 3.5 கிலோமீட்டர் அளவுக்கு வந்து சுற்றளவு கொண்டதாக இருக்குது. இந்த சர்க்கியூட் வந்து தீவுத்திடல், போர் நினைவு சின்னம், நேப்பியர் பாலம், சுவாமி சிவானந்தா சாலை மற்றும் மவுண்ட் ரோடு இது எல்லாத்தையும் சுற்றி அமைக்கப்பட்டிருக்கு. தெற்காசியாவிலேயே இது வந்து நீளமான ஸ்ட்ரீட் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போட்டியை பார்க்குறதுக்காக 5 இடங்களில் பார்வையாளர் மாடங்களும் அமைக்கப்பட்டிருக்கு. பார்வையாளர்கள் மாடங்களுக்குள்ள ஆயுதங்கள், போதைப் பொருட்கள், கூர்மையான பொருட்கள் மற்றும் வெளியில் இருந்து கொண்டு வரக்கூடிய உணவு பானங்கள் இதெல்லாமே எடுத்துகிட்டு போகிறதுக்கு எந்தவித அனுமதியும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலமாக இந்த ஃபார்முலா 4 ரேசிங் சர்க்கியூட் போட்டி வந்து நடத்த போகிறாங்க. இந்தியன் ரேசிங் லீக் கார் இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் வந்து இந்த பந்தயத்தை நடத்த போகிறாங்க. ஸோ இந்த பந்தயம் லைவ்லேயும் வந்து ஒளிபரப்பாகும். ஸோ கண்டிப்பாக இதுக்கான நிறைய முயற்சிகள் வந்து எடுத்திருக்காங்க, ஏன்னா அவ்வளோ சீக்கிரமாக வந்து நம்மளால் இதை ரெடி பண்ணிட முடியாது. ஏன்னா டிரான்ஸ்போர்ட் நமக்கு எப்போவுமே போகக்கூடிய இடம் அது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் டிரான்ஸ்போர்ட் ரூட் எல்லாமே வந்து அமைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம பார்க்க போகிற ஆடியன்ஸும் வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசிட்டர்ஸ்க்கும் ஏற்ற ஏற்பாடு எல்லாமே வந்து செஞ்சு சூப்பராக பக்காவாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு நாளன்னைக்கு இந்த ரெண்டு நாள் வந்து ஃபார்முலா கார் ரேஸ் வந்து நடக்க போகுது. ஸோ இதில் விருப்பம் இருக்கவங்க கண்டிப்பாக வந்து போயிட்டு பார்க்கலாம். அதுக்கான டிக்கெட் எல்லாமே வந்து QR கோட் மூலமாக ஸ்கேன் பண்ணி நம்ம ஆன்லைன்லேயும் வந்து எடுத்துக்கலாம். அண்டு இதை பற்றின வேறு ஏதாவது தகவல் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் யாரெல்லாம் ஃபார்முலா கார் ரேஸ்க்கு போயிட்டு பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.